பதினாறாவது சட்டப்பேரவையில் பால்வளத்துறை அமைச்சராக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய மரியாதைக்குரிய ஆவடி சாமு நாசர் அவர்களை எங்களது தமிழ்நாடு பால் முகவர்கள் தொழிலாளர் நலச்சங்கம் சார்பில் இன்றைய தினம் நேரில் சந்தித்து வாழ்த்துக்கள் தெரிவித்திருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் ஆவின் பால் விற்பனை விலையை 3 ரூபாய் விலை குறைத்து உத்தரவிட்டமைக்காக மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களுக்கும் பால்வளத்துறை அமைச்சர் அவர்களுக்கும் நன்றி தெரிவித்திருக்கிறோம். அதே நேரத்தில் சேவை சார்ந்த தொழிலான பால் வணிகத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய பால் முகவர்கள் பால் உற்பத்தியாளர்கள் தொழிலாளர்கள் என 30 லட்சத்துக்கு மேற்பட்ட குடும்பம் இருக்குது. இதற்கு கடந்த ஆட்சி காலத்தில் ஒரு அங்கீகாரமே இல்லாமல் இருந்துகிட்டு இருக்கு. எனவே அரசு சார்பில் பால்வளத்துறை நலவாரியம் அமைக்க வேண்டும். பால் முகவர்களுக்கு ஆவின் நிறுவனத்தோடு நேரடி வர்த்தக தொடர்புகளை வழங்க வேண்டும். தனியார் பால் நிறுவனங்களுக்கு இணையான கமிஷன் தொகையை வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி இன்றைய தினம் மனு அளித்திருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் கடந்த ஆட்சியில் பால்வளத்துறை அமைச்சராக இருந்த ராஜேந்திர பாலாஜி மற்றும் அப்போதைய நிர்வாக இயக்குனர் உள்ளிட்டோர் வந்து 2017 ஆம் ஆண்டிலிருந்து 300 கோடி ரூபாய் வரைக்கும் ஊழல் செஞ்சுருந்தாங்க. அது சம்பந்தமாக அப்போதைய முதல்வருக்கும் தலைமைச் செயலாளருக்கும் சிபிஐ விசாரணையை நடத்துறதுக்கு உத்தரவிடணும்னு சொல்லி கோரி மனு கொடுத்துருந்தோம். அது மட்டும் இல்லாமல் 2019 ஆம் ஆண்டு அப்போதைய எதிர்க்கட்சித் தலைவர் தற்போதைய முதல்வர் அவர்களை அறிவாலயத்தில் சந்தித்து மனு கொடுத்துருந்தோம். அது சம்பந்தமாக நினைவூட்டுவதற்காகவும் தற்போது ஆவின் இருக்கக்கூடிய விற்பனை பொது மேலாளர் கிட்டத்தட்ட அவர் ராஜேந்திர பாலாஜியுடைய பினாமியாக தான் செயல்பட்டுக்கிட்டு இருக்காரு. 2019-2020 நிதியாண்டில் கிட்டத்தட்ட 100 கோடி ரூபாய் வரைக்கும் முறைகேடு பண்ணியிருக்காரு. அதற்கான ஆவின் தணிக்கை அறிக்கை கிட்டத்தட்ட 108 பக்கங்கள் எங்களுக்கு ஆதாரங்கள் கிடைத்திருக்கிறது. அதில் குறைந்தபட்சம் இப்போ 61 கோடி ரூபாய்க்கான ஊழல் முறைகேடுகளை சுட்டி காட்டி பால்வளத்துறை அமைச்சர்கிட்ட அதற்கான ஆதாரங்களை புள்ளி விவரத்தோடு கொடுத்துருக்கோம். ராஜேந்திர பாலாஜியுடைய பினாமியாக இருக்கக்கூடிய விற்பனை பொது மேலாளர் திரு ரமேஷ் மற்றும் ஏஜிஎம் சிவகுமார் உள்ளிட்டவர்களை உடனடியாக கைது செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையை மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களுக்கு வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறோம். இப்போ இந்த ஆவின் பால் விற்பனை குறைப்பினால் கிட்டத்தட்ட ஆண்டுக்கு 300 கோடி ரூபாய் வரைக்கும் வருவாய் இழப்பு ஏற்படுவதற்கான ஒரு சூழல் இருக்குது. இதை தடுத்து நிறுத்தணும், ஆவின் நிறுவனம் இழப்பிலிருந்து போகிறத தடுக்கணும்னா ஆவின் இருக்கக்கூடிய ஊழல் அதிகாரிகளை எல்லாம் களையெடுக்கணும். அது களையெடுத்தால் மட்டும்தான் ஆவின் நிறுவனத்தை வளர்ச்சி பாதையில் கொண்டு போக முடியும், இழப்பிலிருந்து மீட்டு பால் உற்பத்தியாளர்களையும் பால் முகவர்களையும் காக்க முடியுன்ற கோரிக்கையை வலியுறுத்தி மனு கொடுத்துருக்கோம். பால்வளத்துறை அமைச்சர் அவர்களும் முதல்வர்களுடைய கவனத்திற்கு கொண்டு சென்று ஆவின் நிறுவனத்தை சீர்படுத்துவதற்கான முயற்சியை எடுப்பதாகவும் விரைவில் அது சம்பந்தமான ஒரு கூட்டத்தை ஏற்பாடு செய்து அதிகாரிகளோடு பால்வள எங்கள் முகவர் சங்கத்தையும் அழைத்து ஒரு பேச்சுவார்த்தை நடத்துவதாக உறுதியளித்திருக்கிறார். இந்த கொரோனா காலகட்டத்தில் மருத்துவர்கள், செவிலியர்கள், காவல்துறையினர், தூய்மை பணியாளர்கள், உங்களை போன்ற ஊடகவியலாளர்களோடு அத்தியாவசிய உணவுப் பொருளாக விளங்கக்கூடிய பாலை பொதுமக்களுக்கு தங்குதடை இல்லாமல் கொண்டு போய் சேர்த்துக்கிட்டு இருக்கோம். பால் முகவர்களாகிய நாங்கள் பால் உற்பத்தியாளர்களும் தங்குதடையிட்ட உற்பத்தியை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த கொரோனா காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா கடந்த ஓராண்டில் மட்டும் 100க்கும் மேற்பட்டவர்கள் வந்து தமிழகம் முழுக்க இந்த கொரோனா நோய் தொற்றுக்கு பாலாகி இறந்திருக்காங்க. ஸோ அது சம்பந்தமாகவும் பால்வளத்துறை அமைச்சருக்கு கோரிக்கை மனு கொடுத்துருக்கோம். பால்வளத்துறை சார்ந்தவர்களையும் கொரோனா முன்கண பணியாளர்களாக அறிவிக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் இன்றைய தினம் வலியுறுத்தி கோரிக்கை முன்வைத்திருக்கிறோம்.